தமிழினச் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மயில்ராயன்கோட்டை நாடு மயிலை பாவண்ணா தேவேந்திரன் பேசுகிறேன், வரலாற்று தேடலாளன். எனது மயில்ராயன்கோட்டை நாட்டினுடைய வரலாறுகளை தேடி கண்டெடுத்து வருங்கால சந்ததிகளுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற பெரும் பொறுப்பை சுமந்து நடைபோட்டு கொண்டிருக்கின்றேன். அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தேடலாளனாக நான் உங்களிடத்திலே மயில்ராயன்கோட்டை நாட்டினுடைய வரலாறுகளை எல்லோரும் இந்த தமிழின உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதி குடிகளினுடைய அடையாளம், கலாச்சார பண்பாடு, வழிபாட்டு முறை இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி மூலமாக பதிவு செய்கின்றேன். இதற்கு உதவியாக இதை பட்டி தொட்டியெல்லாம் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ்ச் சொந்தங்கள் கண்டுகளிக்க வேண்டும். இந்த போர்க்குடி கள்ளரினத்தினுடைய அடையாளங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இளைஞர்கள் பெரும் முயற்சியால் இந்த ஒரு இணையதளத்தை ஏற்படுத்தி எல்லோரும் அறியக்கூடிய வகையிலே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மயில்ராயன்கோட்டை நாட்டினுடைய வரலாறுகளை வருங்கால சந்ததிகளுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, அந்த இயக்கத்தோடு வரலாறுகளை கண்டறிந்து அதை எடுத்து இன்றைக்கு அது ஒரு வரலாற்று நூலாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மயில்ராயன்கோட்டை நாடு என்பது ஒரு தொன்மையான பாரம்பரியமும் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் தனக்கென்று ஒரு தனித்துவ அடையாளங்களோடு விளங்கி வரக்கூடிய ஒரு நாடு. கள்ளர் நாடுகளிலே முதன்மையான நாடு, தென்பாண்டி நாட்டினுடைய முதல் கள்ளர் குடியேற்றம் என்று சொல்லப்படுகின்ற நாடு மயில்ராயன்கோட்டை நாடு. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக காஞ்சிபுர வல்லநாடுகளிலே சிற்றரசர்களாக இருந்த கள்ளர் பேரரசர்கள் ஒரு காலகட்டங்களிலே பல்லவ பேரரசர்களினுடைய ஆளுமையிலே தன்னாட்சி அதிகாரத்தோடு ஆண்டு கொண்டிருந்த பல பகுதிகளிலே, பிறகு சோழ பேரரசர்கள் தஞ்சை பகுதியிலே அவர்களினுடைய ஆளுமை வந்த பிறகு பல்லவ பேரரசர்களினுடைய ஆளுமை அதிகாரம் குன்றத் துவங்கி அவர்கள் சிற்றரசர்கள் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது மயில்ராயன்கோட்டை நாட்டினுடைய ஆதி மன்னர்களாக இருந்த ஆளுமையில் இருந்தவர்கள், காஞ்சிபுர வள்ள நாடுகளிலே இருந்தவர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறக்கூடிய நிலை உருவாகிறது. எப்படி உருவாகிறது என்று சொன்னால், நமது சோழ பேரரசர்கள் வளமிக்க நிலங்களையெல்லாம் தானங்களாக, நிலதானங்களாக பிராமணர்களுக்கு விடக்கூடிய நிலை வருகிறது. அதற்கு பாதுகாப்பாகவும் வரி அற்ற அவர்களுக்கு சலுகைகளை வழங்கக்கூடிய நிலை வருகின்ற பொழுது பிராமணர்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு, அதனால் அங்கிருந்து ஒரு கூட்டம், கள்ளர் கூட்டம் காஞ்சிபுர வல்லநாடுகளில் இருந்து புறப்படுகிறது. அதுக்கு தலைமை தாங்கி வந்தவர்கள்தான் சிற்றரசர்களாக சொல்லப்படுகின்ற வடகளை வழி நாடாளுவான் ஸ்ரீ வல்லாளத்தேவன், பெரும்நிலம் என்ற நிலங்கராயன் என்று சொல்லப்படுகின்ற நரசிம்மத்தேவன், மக்களால் மதிக்கப்பெற்று மானலகு உண்ட மன்னத்தேவன், பொன்னத்தேவன், சிவலித்தேவன் என்ற இந்த 5 தேவமார்களும் அந்த பகுதியை விட்டு பெரும் கூட்டத்தோடு கிளம்பி புதுக்கோட்டை பகுதியை வந்தடைகிறார்கள். சிறிது காலம் தங்கி அங்கிருந்து ஒரு கூட்டம் கிளம்பி தென் திசையை நோக்கி புறப்படுகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது நமது இன்று சொல்லப்படுகின்ற மயில்ராயன்கோட்டை நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய, அந்த மையப்பகுதி என்றால் பட்டப்புலான்காடு. அது எப்படி மையப்பகுதி என்றால், கிழக்கே வந்து ஏரியூர், வடக்கே மாம்பட்டி, மேற்கே கட்டாணிப்பட்டி, மல்லாகோட்டை ஜெயங்கொண்ட நிலை வடவன்பட்டி, தெற்கே அழகமாநகரி நாமனூர் தெற்கு வட்டம் என்று ஒரு மைய பகுதியாக அந்த இடத்திலே வருகின்ற பொழுது தங்களுடைய வேட்டை நாய்களோடு வளரி, கருங்காலி கம்பு, ஈட்டி,
இப்படி போன்ற ஆயுதங்கள் கள்ளர்களுக்கே உரிய ஆயுதமாக சொல்லப்படுகின்ற வளரிகளோடு வேட்டை நாய்களோடு வருகின்ற பொழுது வட்டப்புலான் காட்டை வந்து அடைகின்ற பொழுது அங்கு மயில்கள் கூட்டமாக நிற்பதைக் கண்டு இந்த வேட்டை நாய்கள் அந்த மயிலை தாக்க முற்படுகிறது. அந்த மயிலை தாக்க முற்படுகின்ற பொழுது அந்த மயில் வீர் கொண்டு எழுந்து இந்த வேட்டை நாயை விரட்டுகின்ற காட்சியை இந்த போர்க்குடி கள்ளர்கள் பார்க்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது ஒரு சாதுவான மயில் வலிமை கொண்ட நாயை விரட்டுகிறது என்றால் எப்படிப்பட்ட இது வீரமிக்க பூமியாக இருக்க வேண்டுமென்று எண்ணி இதை இந்த மண்ணை நாம் ஆள வேண்டுமென்று எண்ணினார்கள். மயிலையும் வீரத்தையும் அடையாளமாக கொண்டு மயிலை முன்னிலைப்படுத்தி ராயன் என்கின்ற பட்டம் கள்ளர்களுக்கு உண்டு. மயில் ராயன் கோட்டை கட்டி பல பகுதிகளிலே கோட்டை கட்டி தன்னாட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்த இனம் கள்ளரிடம் அந்த இனம் என்பதனால் கோட்டையையும் இணைத்து மயில் ராயன் கோட்டை நாடு என்று புதியதொரு பெயரை 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெயர் சூட்டுகிறார்கள் இந்த மண்ணிலே. அதுதான் இந்த இடம். அப்படிப்பட்ட இடத்திலே ஆளுமையோடு அதிகாரத்தோடு 5 அந்த தேவர்மாகர்களும் 5 பகுதிகளாக பிரித்து ஆளுகிறார்கள். பல பகுதிகளிலே ஆண்டு பெரும் நிலப்பரப்பை ஆளுகின்ற தகுதி படைத்தவர்களாக அவர்களினுடைய ஆளுமை வளர்கிறது. ஒரு காலகட்டங்களிலே தங்களுடைய உறவுகள் தஞ்சை பகுதி, காஞ்சிபுரம், வளநாடு போன்ற பகுதிகளிலே வாழக்கூடிய கள்ளர் உறவினர்கள் படையெடுப்பு பஞ்சகாலம் என்று வருகின்ற பொழுது மயில்ராயன்கோட்டை நாட்டை நோக்கி ஒவ்வொரு கூட்டங்களாக வருகிறார்கள். இங்கே மயில்ராயன்கோட்டை நாட்டை பொறுத்த வரையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூட்டங்களாக இருக்கும். அந்த கூட்டத்துக்கென்று ஒரு பெயர் இருக்கும். அவர்கள் வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வரலாறுகள் இருக்கிறது. அந்தந்த கூட்டங்களுக்கென்று ஒரு வரலாறுகள் இருக்கிறது. அப்படி கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள்தான் கள்ளர் உறவுகள். அப்படி வந்த பிறகு அவர்களுக்கென்று ஒரு காலகட்டங்களிலே ஒரு பகுதியை ஏற்படுத்தி நாடுகளாக உருவாக்கி இன்றைக்கு 14 கள்ளர் நாடுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான பாரம்பரியமிக்க பண்பாடு மிக்க நாடு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கென்று ஒரு சட்டத்திட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த மயில்ராயன்கோட்டை நாட்டினுடைய கள்ளர் உறவுகள் முன்னோர்கள் வகுத்த வழியில் அப்படியே நடக்கிறார்கள். இன்று வரையிலும் திருமண உறவு என்று சொன்னால் ஆரியர்கள் ஓதனை இல்லாமல் பெரியோர்கள் முன்னிலையிலே அம்பலகாரர்கள் இல்லை தாய் தகப்பன் பெரியோர்கள் தாலி எடுத்து கொடுத்து கட்டுவது வழக்கம். அது இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கம். அதுபோல் இறப்பு சம்பவங்களிலே மேல் சட்டை அணிவதில்லை, கை நிரவுவது உண்டு. வக்கை குளத்திலிருந்து அங்கே அந்த மூவை நடத்துகின்ற விதம் இருக்கிறது. அந்த தலைவன் ஒருவன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அடுத்த தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சபைகள் கூடி ஒரு ராஜ தர்பாறு போல அடுத்த ஒரு மன்னனை தேர்ந்தெடுப்பது போல அன்றைக்கு பரிவட்டம் கட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, நாடு கூப்பிடப்படுகிறது. முதல் கிராமம் கட்டாணிப்பட்டி, 2வது கிராமம் மாம்பட்டி, 3வது கிராமம் மல்லாகோட்டை, 4வது கிராமம் நாமனூர், 5வது கிராமம் ஏரியூர், 6வது கிராமம் அழகமாநகரி, 7வது கிராமம் ஜெயங்கொண்ட நிலை, 8வது கிராமம் வடவன்பட்டி, 9வது வட்டங்களாக வடக்கு வட்டம், தெற்கு வட்டம் அளவாய்கோட்டையை தலைமையாக கொண்டு தெற்கு வட்டம், இந்த 10 மரியாதைகளும் எல்லா விழாக்களிலேயும் முன்னிலைப்படுத்தி தலைமை கிராமங்களுக்கென்று தலைமை அம்பலங்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த நாட்டை அன்றிலிருந்து இன்று வரையிலையும் அந்த பாரம்பரியம் பண்பாடுகள் கட்டிக்காக்கப்பட்டு இன்று வரையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நாட்டினுடைய பண்பாடு என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன்.